வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 25 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு, மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது, வலுவாகவும் வந்த வண்ணம் இருக்கிறது. மே முதல் வாரத்தில் மீண்டும் அரபு நாடுகள் வழியாக மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறு வந்து பாகிஸ்தான் எல்லையோர இந்திய பகுதிகளுக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக வடக்கு, அதாவது இமயமலை ஒட்டிய மாநிலங்களில், இமயமலை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த அழுத்த பகுதியாக நிலவுகிறது. வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தமானது வங்கக்கடலில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. உயரழுத்த காற்றானது தொடர்ந்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏறி வருகிறது. இது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதிகாலை நேரங்களில் கடலோரப் பகுதிகளில் வெப்பம் குறைவாகவும் படிப்படியாக வெப்பம் அதிகரித்து உள்ளே போய் அனல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது தொடர்கிறது. நேற்றைக்கும் ஈரோட்டிலே 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம், அதாவது 107-108 டிகிரி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து விட்டது. ஆக 107.6 என்பது 42 டிகிரி. ஆகவே 107.6 டிகிரியை தாண்டி வெப்பம் உயரவும் வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கடந்த ஓரிரு நாட்கள் ஈரோட்டிலே 43 கூட தொட்டது, 109 தொட்டது. இந்த நிலையில் மீண்டும் 109 தொடுவதற்கு வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாளையங்கோட்டை முதல் ஆந்திர எல்லையோரை வரைக்கும் 100 டிகிரிக்கு மேல் இருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது. மீனம்பாக்கம் மட்டும் 100 டிகிரிக்கு சற்று மேலே இருக்கிறது. ஆனால் பிற பகுதிகளெலாம் பார்க்கும் பொழுது 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் கடலிலிருந்து வரக்கூடிய காற்று உள்ளே வெப்பமடைந்து பயணிக்கிற காரணத்தினால தான், இந்த வெப்ப அலையை கொண்டு செல்கிற காரணத்தினால தான் உள்ளே வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த நிலை தொடரும், சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 42 என்பது 43 உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரோட்டிற்கு 44 எட்ட வாய்ப்பில்லை. அதாவது 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 110 டிகிரிக்கு தாண்டுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் இந்த மாத இறுதியில் சற்று வெப்பம் உயரப்போகிற நேரத்தில் வேலூரில் ஒரு 106 வரைக்கும் எட்டினாலும், இந்த மாத இறுதியில் ஈரோடு, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் 109 டிகிரியை எட்டி, பிறகு கிழக்கு திசை காற்று தென்கிழக்கு திசை காற்று வரும் என்பதனால் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பம் வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்கள்னா கிருஷ்ணகிரி மாவட்டம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, வடமேற்கு பகுதிகளையும் உயர்ந்தாலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இதை விட கூடுதலாக உயரும். அதாவது வேலூர், திருத்தணி மற்றும் திருப்பத்தூர், இந்த காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய மே முதல் வாரத்தில் வெப்பம் உயர்வதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக வேலூர், அதாவது ஈரோடு முதலிடம் பிடித்து கொண்டிருக்கூடிய நிலையில் மே முதல் வாரத்தில் வேலூர், திருத்தணி முதலிடத்தை பிடிக்கும். திருவண்ணாமலை இதெல்லாம், அதாவது திருவண்ணாமலையை விட திருப்பத்தூர் கூடுதலாக இருக்கும், திருப்பத்தூரோட வேலூர் கூடுதலாக இருக்கும். வேலூரா திருத்தணியா இரண்டும் போட்டி போட்டு வெப்ப உயர்வில் சந்தித்து கொண்டிருக்கும். ஆக இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஓரிடங்களில் இடிமழைக்கு சாதகம் இருக்கிறது. தொடக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 28, 29, 30 தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு சிங்கம்புணரில் 1 சென்டிமீட்டர் பெய்தது போல கடும் புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மதியத்தில் ஓரிடங்களில் இடிமழை பொழிவிற்கு சாதகம் இருக்கு. அதாவது தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இம்மாத இறுதியில் இடிமழை பொழிவிற்கு சாதகம் இருக்குது. ஆனால் அந்த இடிமழை பொழிவு ஏதோ ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்படுத்தும் என்று நினைத்து விட வேண்டாம். கடுமையான புழுக்கம் வெப்பம் உயர்வு காரணமாக குறைந்த அழுத்தம், அதாவது காற்றில் ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து காற்றும் லேசாகி மேலெழுந்து விடும் என்பதனால், அது நிரப்புவதற்காக குறைந்த அழுத்த காற்று சுழற்சி ஏற்படும் என்பதனால், ஒரு வெயிலுக்கு பின் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இம்மாத இறுதியில் கொடுக்க இருக்கிறது. அது மேற்கு மாவட்டங்களுக்கு அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கேரளா, கர்நாடகாவில் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவாக தொடங்கி, அது 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும்
அதாவது மே மாத முதல் வாரத்தின் பிற்பகுதி, நான்காம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவு ஏதோ ஒரு காற்றழுத்த தாழ்நிலையால் மொத்தமாக குளிர்வித்து விடாது. வெப்பசலன இடிமழைப்பொழிவு, இரு காற்று இணைவு இடிமழைப்பொழிவு, வடமேற்கு திசை காற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு, அதாவது ஆந்திர என்றால் அது திருவள்ளூரை விட்டுருங்க, திருவள்ளூருக்கு மேற்கே ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர், அதை விட கொஞ்சம் மேற்கேன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரி, நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மே மாத நான்காம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் இடி முழக்கத்துடன் கூடிய சில இடங்களில கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில, அது ஓரிடமாக இருந்தாலும் வேலூரில் ஓரிடம் பெய்தாலும் அந்த ஓரிடம் ஆலங்கட்டி மழைப்பொழிவாக இருக்கும். குறிப்பாக ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை போன்ற பகுதிகளில் இந்த மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில், அதாவது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில், அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் கடுமையான வெயிலை கொடுத்த பிறகு, 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வேலூர் எட்டிய பிறகு மாலை இரவில் இடிமழை பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த இடிமழை பொழிவில் தரைக்காற்று இருக்கும், அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே எழுந்துடும், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அது மழையாக மேகமாக கீழே இறங்கும். இறங்கும் பொழுது அது வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த காற்று மிக வேகமாக ஓடும். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அந்த தரைக்காற்று இருக்கும், ஆழங்கட்டி மழை இருக்கும். கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மட்டுமே கூடுதல் வாய்ப்பு, அதுவும் மே 4ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். பிறகு அதனைத் தொடர்ந்து படிப்படியாக மே மாத இரண்டாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மேற்கு மாவட்டங்களில், வடவுள் மாவட்டங்களில், ஆங்காங்கே ஆங்காங்கே, அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு இரண்டாவது வாரத்திலிருந்து கிடைக்கும், தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். மூன்றாவது வாரம், சரியாக சொல்ல போனால் 10ஆம் தேதிக்கு மேல் 15ஆம் தேதிக்குள், 14-15 தேதிகளிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகி அது புயலாக மாறி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வழக்கமாக ஏப்ரல்லையோ மேலேயோ ஒரு புயல் உருவாகும். இந்த ஆண்டு ஏப்ரல் இறுதியிலிருந்து மே 15 தேதிக்குள் எதிர்பார்த்திருந்தோம், அது சரியாக மே மாத 10லிருந்து 15ஆம் தேதிக்குள் உருவாக இருக்கிறது. அந்த நிகழ்வு நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழைப்பொழிவு கிடைக்கும், நெருங்காமல் அப்பால் போனால் காற்றழுத்த தாழ்வு, அதாவது விலகி செல்லும் பட்சத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதி நோக்கி தமிழ்நாடு தரையை தொடாமலே விலகி செல்லும் பட்சத்தில் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோர மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு, அதாவது கேரளாவிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மே 3ஆம் வாரத்தில் மே மத்தியில் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கூடுதல் பரப்பிலே பெரும்பாலான இடங்களிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த மழை என்றைக்கு கொடுத்தாலும் கோடை கால மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும், ஆங்காங்கே தான் பெய்யும், இடிமழையாகத்தான் பெய்யும், ஆங்காங்கே காற்றுடன் இருக்கும், ஆழங்கட்டி மழை இருக்கும், ஐஸ்கட்டி மழை, இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் இருக்கும். ஐஸ்கட்டி மழை ஆழங்கட்டி மழை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து தொடங்கக்கூடியது, இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிரமடைந்து மூன்றாவது வாரத்தில் இடிமின்னல் மழைப்பொழிவாக கொடுக்கும். ஆக படிப்படியாக முதல் வாரத்தின் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து வெயிலுக்கு பின், கடும் வெயிலுக்கு பின் சொல்லலாம், ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வெப்பம் குறையும் முதல் வாரத்தில், இரண்டாவது வாரத்தில் நல்லாவே குறைஞ்சி கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும், ஆனால் புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும். வெப்பம் குறைந்தாலும் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும். முதல் வாரத்திலிருந்து வட உள் மாவட்டங்களில் வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவுக்கு முன் கடுமையான வெயில் இருக்கும், புழுக்கம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் அந்த மழைப்பொழிவு என்பதையும்,
வெறும் வெயில் மட்டும் இல்லாமல் மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து மழை பொழிவும் கொடுக்க போகிறது என்பதையும், மூன்றாவது வாரம் ஒரு வலுவான நிகழ்வால வங்கக்கடல் நிகழ்வால வெப்பசலன இடிமடை பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆக போகிறது என்பதையும் அறிந்திருந்து வரக்கூடிய மே மாத 20 வாக்கில தென் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதிகளில் அரபிக்கடல் அல்லது குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் காற்று சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையை தொடக்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை, கோடை மழைப்பொழிவை மே இறுதியில் கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலையும் கொடுத்தாலும் நம்பர் 1 இடம் கேரள எல்லையோரம் பெறும், 2 இடம் தென் மாவட்டங்கள் பெறும், மேற்கு மாவட்டங்கள் பெறும், 3 இடம் உள் மாவட்டங்கள் பெறும், கர்நாடக எல்லையோரம் தொடங்கி உள் மாவட்டங்கள் பெறும், 4 இடம் டெல்டா மாவட்டங்கள் பெறும், 5 இடம் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்றே வடக்கே உள்ள மாவட்டங்கள் பெறும், வடகடலோரம் கடைசி இடத்தை பெற்றாலும் அதுவும் ஒரு நல்ல மழைப்பிடிப்பு மே மாத இறுதியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நிறைய மழைப்பிடிப்பு என்பது கேரள எல்லையோரம் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மே 2 வாரத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து மனச்சோர்வு அடையாமல் விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவு இந்த ஆண்டு மே இறுதியிலிருந்து மே 2 வாரத்தின் பின் 2 வாரத்திலிருந்து தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சிக்கெல்லாம் மே 3 வாரத்திலிருந்தும் கோடை மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூடுதலாக பெய்யலாம், அருகிலே குறைவாக பெய்யலாம், அருகிலே ஒதுக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒதுக்கலாம், அருகிலே குறைவாக பெய்யலாம், அருகிலே கூடுதலாக பெய்யலாம். எங்கே எவ்வளவு பெய்யும் என்று தெரியாது. ஆனால் கூடுதல் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை, அருகிலே குறைவு, அருகிலே ஒதுக்கும், இப்படிப்பட்ட மழை தான் கோடை மழை என்பதை நினைவில் கொண்டு நம்பர் 1 இடத்தை கேரள எல்லையோரம் பெறும் என்பதை நம்பிக்கை கொண்டு அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், சுருக்கமாக, இம்மாத இறுதியில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும். மே மாத முதல் வாரத்தில் ஈரோடு என்பது வேலூர் ஈரோடு பிடிக்கும் இடத்தை வேலூர் பிடிக்கும், பிறகு மாலை இரவு வெப்பசரட இடிமடி பிடிவு முதல் வாரத்தின் பிற்பகுதியில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும், 2 வாரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் தொடங்கும் வங்கக்கடல் நிகழ்வு மே மத்தியில், இவையெல்லாம் நினைவில் கொண்டு அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.